ஓகே ஓகே சோ ஃபர்ஸ்ட் டைம் கூட லைவ் பண்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சோ எட்டு பேர் பாத்துட்டு இருக்காங்க ப்ரோ. சோ நீங்க எக்ஸாம் அன்னைக்கு டேட் அன்னைக்கு என்ன ப்ரோ எக்ஸாம் டேட் எக்ஸாம் டேட் எங்களுக்கு வந்து 19 ப்ரோ, உங்களுக்கு ஜனவரி 19. பொங்கல் இப்ப பொங்கல் முடிஞ்ச உடனேவா? பொங்கல் முடிஞ்சது ப்ரோ உங்களுக்கு. அருமை. அதுதான் ப்ரோ படிக்கலாம்னு நினைச்சோம்னாலே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வந்து வருது ப்ரோ. என்ன பண்றது நானு, அதனாலதான் வீடியோஸ் கூட எவ்வளவு நான் போடல. பட் நீங்க சொன்னால நம்ம லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைவ் பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ சொல்றேன் ஷார்ட்ஸ் விடாத, ஷார்ட்ஸ் விட்ட அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப இதுவாயிரும், உனக்கு சஜஷனே போகாது சுத்தமா. அதுக்காக தான் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ அது நீ சொல்றது உண்மைதான், பட் எனக்கு டைம் இல்லையே அப்படினால அது ஒண்ணுமே பண்ணல. டைம் இல்ல அப்படின்னு சொல்லாத, 20 செகண்ட் டைம் இருக்கும். சும்மா நீ எந்த பிளேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பாக்குறவங்க பாப்பாங்கல்ல. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ, சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க ப்ரோ. என்ன பண்றீங்க அப்புறம் ஹாய் கைஸ், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th இயர் பி ஃபார்மசி படிக்கிறேன். ஐம் ஃப்ரம் சென்னை, சரிங்களா? ஸோ இவர் வந்து ரொம்ப நாளா தெரியும் தம்பி. எப்போ நாங்க ஸ்டார்டிங் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப தம்பி வந்து என்கிட்ட பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 30லயோ 40லயோ இருந்தேன், அப்ப வந்து பேசியிருந்தாப்ல, ஹாய்னா எப்படி இருக்கீங்க, நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வந்து பேசினாப்ல. ஸோ அப்பதுல இருந்து வந்து தம்பி இப்ப வரைக்கும் தெரியும். எக்ஸாம் ஓகேல? நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் ரெண்டுமே வந்து பெண்டிங்ல இருக்கு. நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் அவர் சேனல்ல இருந்துதான் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். நம்ம சேனல் வந்து க்ரோ பண்ணணும், ஸோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் வந்து நானும் ட்ரை பண்ணி அவர்கிட்ட பேசினேன். அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாரு. அவ்வளவு பயன்லயே படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம போன் பண்றப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, அந்த மாதிரி பண்ணுங்க கூட அந்த மாதிரி பண்ணுங்கன்னா சொல்லுவாரு. ஸோ அவர் வந்து தேங்க்யூ. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவர் வந்து நம்மளோட ஒரு சீனியர் சரியா சொல்லுவாங்க. கண்டிப்பா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவருக்கு நம்ம கேலஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பி ஃபார்மசி எடுக்க போற எல்லாரும் திங்க் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பி ஃபார்மசி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் எல்லாருக்குமே இருக்கும். சோ பி ஃபார்மசி நம்ம எடுத்துட்டோம், அதுல என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய டவுட்ஸ் இருக்கும். சோ அப்படி வந்து இப்ப நம்ம பிரதர் கேட்கலாம். ப்ரோ நீங்க வந்து சொல்லுங்க, பி ஃபார்மசில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு? ஓட்டிக்கலாம், அதாவது உனக்கு இந்த ஒரு ட்ரக்கோட ஃபார்மா காலஜி தெரியல அப்படின்னா, பேசுறது கேக்குதுல்ல? நான் ஒரு ஃபார்மா காலஜி தெரியல அப்படின்னா ஒரு ஃபார்மசி ஷாப்ல போயிட்டு நம்ம மருந்து பேர் மட்டும் தெரிஞ்ச போதும் எடுத்து கொடுத்து வேலை பார்த்துக்கலாம். இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி போனா அப்படின்னா ஒரு எஸ்ஓபி இருக்கும், ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கும். சோ நீ அதை ஃபாலோ பண்ணி நீ வந்து வேலை செஞ்சுக்கலாம். பட் இந்த கண்டிஷன் வந்து நீ அப்ராட் போன அப்படின்னா இருக்காது. நீ ஒரு நாலேஜபிள் பர்சனா இருக்கணும். ஒரு ஃபார்மகாலஜி ஒரு ட்ரக் பத்தி ஒரு பேரஸ்டாமல் வந்து வெறும் என்ன சொல்றது, உனக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி செயல்படாது. அது உன்னோட உடம்புல வந்து வெறும் வந்து டெம்பரேச்சர் தான் கம்மி பண்ணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்த அப்படின்னா நம்ம ஓன் இம்யூன் சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா ஃபீவர் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும், ஓகேவா? அதாவது அந்த ஆர்கானிசமோட ஃபைட் பண்ணது எல்லாமே நம்ம இம்யூன் சிஸ்டம் தான். ஜஸ்ட் வந்து இது ஒரு பேரஸ்டமுக்காக நான் ஒரு கதை சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம நம்ம ஒரு அப்ராட் போகணுமா அப்படின்னு ஒரு நமக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் எழுதும்ல, எதுவுமே தெரியாம நம்ம எப்படி போக முடியும்? ஸோ அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் எல்லாம் ஆனா தான் நம்ம போக முடியும். அது ஒண்ணு. இப்போ வந்து ஃபினான்சியலா நீ வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். இப்ப நான் ஒரு போறேன் அப்படின்னாலே எனக்கு ஒரு 15 லட்சம் வேணும். எப்படி 15 லட்சம் வேணும்? நீ அங்க போன அப்படின்னா, அதாவது நம்ம இங்க ஒரு மாசம் ஒரு வருஷம் செலவு பண்றதை நீ அங்க போயிட்டு ஒரு மாசம் செலவு பண்ண. அதாவது ஒரு பேச்சுலர் இருக்கேன், ஒரு 15,000 ரூபாய் ஒரு 20,000 ரூபாய் மாசத்துக்கு செலவு பண்றேன் என்னோட நீடுக்கு மட்டும், ஓகேவா? இப்ப நம்ம அங்க போனோம்னு வச்சுக்கோங்க, என்னோட ஒரு மாசம் சம்பளம் மாதிரி 12 மாசம் சம்பளம் எடுத்து ஒரு வருஷம் சம்பளத்தை நான் அங்க ஒரு மந்த்துக்கு நான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க வந்து அந்த காசு வந்து கம்மி இல்லை. ஒரு டாலர் வந்து கனடியன் டாலருக்கு வந்து நம்ம 57 ரூபாய் சம்திங். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இங்கே ரூட் மாத்தி கூட்டு போறேன். ஸோ அது மாதிரி போலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதனால அது வந்து ஃபினான்சியலாகவும் சரி நம்ம நாலேஜபிளாகவும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அதனால வந்து அதை ட்ராப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபீல்ட பார்த்தோம்னா வேலை கிடைக்கிறதுலாம் இருக்கு. பட் ஆனால் என்ன சொல்றது, நம்ம வாட்ஸ் குரூப்ஸ் பிளஸ் வந்து எப்படி சொல்றது, நாலேஜபிள் இல்லாத பர்சன்ஸ் எடுக்கிறாங்க. நாலேஜபிள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது,
அதாவது குவாலிஃபிகேஷன் இல்லாத, அதாவது வந்து ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் தான் எடுக்கணும், ஒரு ட்ரக்கை பத்தி ஒரு கெமிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஊர்ல வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மியாகுது. அது ஒண்ணு. நீ கேட்கறது வந்து வேலை இருக்குமா அப்படின்னா இருக்கு, பட் ஆனா சம்பளம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு 15 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கு, வேலை இருக்கு பட் ஆனா கொஞ்சம் வந்து நீ இப்போ ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து சிஸ்டம் பேஸ்டு வேணும் கரெக்டா, அது சிஸ்டம் பேஸ்டு வேணா என்ன ஆகும் ஓகேவா, அந்த ஒரு இதுக்கு நீ போறப்ப வந்து உனக்கு ஒன்று ஒன்று தேவைப்படும். கியூசி போற அப்படின்னா உனக்கு சிம்பிள் டெஸ்ட், லிமிட் டெஸ்ட்ல என்னென்னு தெரிஞ்சு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் லிமிட் டெஸ்ட் தான் ப்ராக்டிக்கல்ல சேலரி வந்து ஆமா எனக்கு தெரிஞ்சு சேலரி, எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட சீனியர்ஸ்க்கு எல்லாம் பேசியிருக்கேன் ஓகேவா, சோ எனக்கு தெரிஞ்சு சேலரி தான் வந்து நம்ம ஊர்ல வந்து கம்மி. ஆக்சுவலா என்ன தெரியுமா, சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் இல்ல பார்மசிஸ்ட் தான் ஆக்சுவலா சயின்டிஸ்ட் தெரியாது. பாத்துட்டு இருக்கணும் சரி, பி பார்மசியும் பி பார்மசி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, யாருக்குமே சயின்டிஸ்ட் தான் யாரும் நினைச்சுக்கிறாங்க, ஆக்சுவலா பார்மசிஸ்ட் தான் சயின்டிஸ்ட். கண்டிப்பா ப்ரோ, அது கூடி சீக்கிரத்துல அறிந்து தெரியும் ப்ரோ. பட் ஓகே, ஸோ செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பி ஃபார்மசி வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த பி ஃபார்மசி படிக்கிறதுக்கு உண்டான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ப்ரோ வந்தது, அது பி ஃபார்மசி தான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து பர்சனலா அந்த இன்ட்ரெஸ்ட் எதுல வந்தது, ஸோ யார் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஐ மீன் பி ஃபார்மசி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க, என்ன ஒரு மோட்டிவேஷனால நீங்க பி ஃபார்ம் எடுத்தீங்க? ஆக்சுவலா வந்து எங்க ஃபேமிலியில வந்து யாருமே வந்து அந்த ஹெல்த் கேர்ல வந்து யாருமே இல்ல ஓகேவா, அது ஒண்ணு. இப்ப நம்ம வீட்டுல யாருக்காவது ஒண்ணு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வரும், யாருமே இல்ல ஓகேவா. சரி ஏதாச்சும் நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் இதுக்கு வந்திருக்க மாட்டேன், இது ஒண்ணு சொல்லணும், நான் சித்தாக்கு ட்ரை பண்ணேன், சித்தாக்கு கைடன்ஸ் இல்ல. இப்ப நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் சொல்றேன்ல, நீ சொல்றல, அது மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் இல்லவே இல்ல. அப்பெல்லாம் நம்ம யூடியூப் தரணும் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரும், ஒண்ணுமே வராது. சோ அது மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, அதாவது எனக்கு நான் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டேன், அவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ், ஸோ அவன் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணியிருந்தான். ஸோ அவங்க கூட நான் அப்பப்போ போயிட்டு போயிட்டு வர வர அப்படி எனக்கு பழக்கம் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மசி ஓ இது ஒரு ஒரு ஹெல்த் கேர் தான், ஸோ இதுக்குள்ளே போனாலும் நம்ம இருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ட்டு அதை பற்றி இது பண்ணிட்டு காலேஜ் வந்து சென்னையில் இருக்க எல்லா காலேஜுக்கும் போயிட்டு அப்ளிகேஷன்லாம் எவ்வளோ அப்படி இப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் அலைஞ்சி அப்புறம் வந்து ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணி அப்புறமேட்டு போனேன். ஓகே, அப்ப உங்களோட மெயின் எய்ம் வந்து பிஃபார்ம் போகணும் அப்படிங்கிறது கிடையாது ப்ரோ, நீ சித்தா ட்ரை பண்ணீங்க, அதுக்கப்புறம் மாறிச்சு இல்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெல்த் கேர் செட்டாக போகணும் அப்படின்ட்டு பிஃபார்ம் எடுத்திருக்கீங்க ஓகே ப்ரோ. போர்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பிளஸ் இருக்கு, அது நான் என்ன சொல்றது லாஸ்ட் இயர்ல நிறைய பாத்துருக்கேன் அந்த பிளஸ் எல்லாம். சோ ஐ திங்க் பெட்டர் தான் நினைக்கிறேன், ஏன்னா சித்தா நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோ, இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு தான் நம்ம இது பண்ண முடியும், அதாவது தமிழக தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். சித்தா அப்படின்றப்ப வேர்ல்டு வைடு இருக்குமா, எல்லாரும் எடுத்துப்பாங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் வரும் அதுக்கு, கரெக்டா கரெக்டா சொல்றேன். சித்தா அப்படின்றது வந்து நம்ம வேர்ல்டு வைடு இல்ல, இல்ல தமிழ் அந்த தமிழ் அப்படின்றதுனால அது ஒரு இது டிராபேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அது நம்ம பிஃபார்மன்ஸ்ல தான் இருக்கோம், சோ இதை நம்ம தூக்கி பேசி வேற வழி இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு கமெண்ட் மட்டும் நான் பார்த்து கொண்ட க்வெஸ்சன் கேக்குறேன். நீ பார்மசிஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங்ல ஏன் புரியாது, புரியாத மாதிரி எழுதுறாங்க ப்ரோ? அதான் ப்ரோ, ஏதாவது டாக்டர்ஸ்னா வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க, அந்த பிரிஸ்கிரைப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு, ஆனா அது பார்மசிஸ்ட் மட்டும் தான் புரியுது. ஸோ அது என்ன காரணத்தால் அப்படி எழுதுறாங்க ப்ரோ, என்ன ரீசனா இருக்கு? அது மாதிரி அவங்க பண்ணக்கூடாது சரிங்களா. இப்ப வந்து ரூல் எப்ப வந்துச்சுன்னு தெரியல, பட் ஆனா பார்மசிஸ்ட் வந்து கேப்ஸ்லதான் எழுதணும் அப்படின்னு ரூல் வந்துச்சு, பட் இருந்தாலும் சில டாக்டர் வந்து அந்த என்ன சொல்றது அந்த பிராண்டுக்காக நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சில பேர் அப்படி பண்றாங்க, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அஸ் அ பார்மசிஸ்டா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஆனா அவங்க எழுதுறது வந்து ரூலே வந்துருச்சு, நீங்க கேப்ஸ்லதான் எழுதணும், ஏன்னா இப்ப நம்ம ட்ரக் மாத்தி கொடுத்துரும் இல்ல பாயிண்ட் வைக்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா
இப்ப 0.5 இருக்குன்னு வச்சுக்கோயேன், அவங்க 50 பாயிண்ட் வச்சிட்டாங்கன்னா எவ்வளவு 45 mg அப்படியே இருக்கானுங்க. அது மாதிரி ட்ரக் இருக்காது வேணாம், ஏன்னா 0.5 இருக்கிறப்ப அவ்வளவு அதிகமா இருக்கிறது ட்ரக் வந்து ரொம்ப கம்மி. கண்டிப்பா இதுதான் இருக்கு, மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன் தோஸ்ல ஏதாவது வரும், தோசை ஃபார்ம் சிரப்புக்கு பதில் டேப்லெட் போட்டாங்கன்னா அதையும் பிரச்சனை வரும். இப்ப வயசானவங்களுக்கு டேப்லெட் கொடுக்க முடியாது, பட் ஆனா சிரப் கொடுக்கலாம். சிரப்புக்கு பதில் டேப்லெட் போட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகும். சோ அதனாலதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்ஸ்ல எடுத்து சொல்றாங்க இப்ப எல்லாமே. கண்டிப்பா அது வந்து ரூல் கொண்டு வந்துட்டாங்க, பட் ஆனா சில பேர் மாறல, மாறணும். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, சோ நீ பிஃபார்ம் எடுத்துட்டீங்க, ஜாவா முடிச்சி எல்லாம் பார்த்தாச்சு, பிபா வந்து நீங்க 4வது வருஷம் படிச்சிருக்கீங்க ப்ரோ. சோ இதுல நீங்க என்ன டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்க? சோ ஒவ்வொரு செமஸ்டர்லயும் நீங்க செமஸ்டர் பேட்சரா, ஒவ்வொரு செமஸ்டர்லயும் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா வந்து டஃபா இருக்கும். அப்படி நீங்க ஃபீல் பண்ண இந்த ஹோல் பிபாம்ல டஃபா சில ஃபீல் பண்ண ஒரு சப்ஜெக்ட் என்ன ப்ரோ? டஃபா ஃபீல் பண்ண ஒரு சப்ஜெக்ட் டஃப் இல்ல, நம்ம சப்ஜெக்ட் எதுவுமே இல்ல. ஏன்னா நீ பிளஸ் டூ ஓட கம்பேர் பண்ண அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் 1 இயர் கோர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. பிளஸ் டூ ஓட நீ கம்பேர் பண்ண மனசாட்சியத்தை சொல்லு பாப்போம். அந்த ஒரு புக்ல இருக்கிறத நம்மளுக்கு பாதியா போட்டு இப்ப நீ கெமிஸ்ட்ரி 1 அண்ட் 2 ரெண்டு வால்யூம் இருக்கா, நீ அந்த ஒரு வால்யூம ரெண்டா பிரிச்சு உனக்கு 1 இயருக்கு வரும். அது மாதிரிதான் இருக்கும் நமக்கு. அப்படின்னு இருக்கப்ப நம்ம வந்து டஃப்னு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா என்ன, அந்த கெமிஸ்ட்ரி அந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகப்படுத்துறது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஞாபகப்படுத்து, அது கருப்பா இருக்கும். அப்புறம் பிபிகே உனக்கு 4th இயர்ல வரும், இப்போ வராது. பிபிகே அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது வெறுப்பா இருக்கும். மெடிசனல் கெமிஸ்ட்ரி வந்து நீ ஃபர்ஸ்ட்லயே உன வெறுத்துற வாழ்க்கைய, ரெண்டாவதுல சுத்தமா போயிடும், மூணாவதுல அவ்வளவுதான் காலியா ஏறுவேன். ஏன்னா ஒரு 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 மெடிசனல் கெமிஸ்ட்ரி அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு பிளைனான ஸ்ட்ரக்சர் வரும், அதுக்கப்புறம் வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸா நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற மாதிரி வரும். தேர்டுல வந்து இன்னும் அதை விட பெருசா வரும். அந்த மெடிசனல் கெமிஸ்ட்ரி தான், அந்த கெமிஸ்ட்ரி தான் உனக்கு வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கும். தியரி பாட்லாம் கூட எழுதிடுவேன், ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஃபார்மா காலேஜ் கூட எழுதிடுவேன், ஃபார்மா காலேஜ் கூட தியரி மாதிரி இருக்கும் எனக்கு எழுதிடுவேன். ஆனா இதுதான் கொஞ்சம் வந்து கடுப்பு தர மாதிரி இருக்கும். கண்டிப்பா அதாவது ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சோ கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் வந்து டப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ப்ரோ. அது அப்படி அதே கண்டிப்பா. இப்போ நான் இன்னொரு ஜெனரலா ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம் ஆசைப்படுறேன் ப்ரோ. அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து நீங்க பிஃபார்மசி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் டிப்ஸ் வந்து ஓடலாம் நிறைய தெரியும் ப்ரோ. ஸோ அதாவது இப்போ ஒரு ஒரு டிசீஸே வராம வந்து நார்மலா வந்து ஓடணும் அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும்? ஸோ நம்ம நார்மலா பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா ப்ரோ? இப்ப வந்து காத்தே வந்து மாசு அடைஞ்சிச்சு, ஓகேவா? அது நம்ம பியூரிஃபை பண்றதுக்கு வந்து இப்ப மிஷின் வந்துருச்சு, எம்ஐல விட்டுட்டாங்க 15,000 ரூபாய் மிஷின். சோ ஆக்சிஜனை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஆக்சிஜன்ல இருந்தே மாத்தணும், அப்படி மாத்தணும்னு நினைச்சா. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மரத்துக்கு நடுவில் வாழணும், அதாவது மரங்கள், அதாவது என்ன சொல்றது, வீட்டில் பிளான்டிங் நிறைய வைக்கலாம், அதே மாதிரி வாழலாம், ஓகேவா? பொல்யூஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். ரெஸ்பிரேட்டரி மூலயமா வந்து உனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஓகேவா? அது நீ ஃபுட்டு ஹேபிட்டை மாற்றணும் அப்படின்னா நீயே விளைய வச்சு நீயே சாப்பிட்டா மட்டும்தான் உண்டு. நீ ஆர்கானிக் அப்படின்றாங்க, பட் ஆனால் நீ போய் பார்க்குறிய அந்த இடத்துல வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வாய்ப்பே இருக்கு. நம்ம டாபர் டாபர் பேஸ்ட் வந்து நான் பார்த்தேன், ஆக்சுவலா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுன்றாங்க. பட் ஆனால் நம்ம ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அதை எக்ஸிபியன் தான் யூஸ் பண்றாங்க. நான் இப்போ ரீசெண்டாக டிஸ்கவரியில் பார்த்தா நினைக்கிறேன், அது மேனுஃபேக்சரிங் காமிச்சிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துறாங்க, ஹெர்பல் தான். பட் ஆனால் அதில் போடுற பேஸ் எல்லாமே நம்ம ஃபார்மசூட்டிக்கல் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறது தான். அப்படி ஒரு பேஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படி ஹெர்பல் அப்படின்னா நம்ம யோசிக்கணும் ஃபுட்டில் எந்த அளவுக்கு கலக்க பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம ஒரு கீரை எடுத்துக்கிட்டால் கூட அது ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்டிசைட் தான். வராம ஆமா, அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஃபுட்டு வந்து கண்ட்ரோலா சாப்பிடணும். நம்ம மட்டும் கிட்ட வெளுத்து கட்டணும் அப்படின்னா உடம்பு போட்டுரும், உடம்பு போறதுனால வந்து நமக்கு வந்து வெயிட் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில ஒரு 4 o'clock 5 o'clock எழுந்துக்கணும். ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து நம்மளுக்கு ஃபேட் வந்து அதிகமா வந்து கொழுப்புகளை வந்து அதிகமா சுரக்கும். ஸோ அதனால நம்ம அந்த நேரத்துல இருந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு என்ன சொல்றது குண்டாகிறதே வந்து தடுத்துடலாம். ஏன்னா நீ நேத்து சாப்பிட்ட ஃபுட்டை வந்து காலையில வந்து பர்ன் பண்ணிடுற உடம்புல எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது, கரெக்டா? சோ அப்படியும் பண்ணலாம், ஹெல்த்தியா வாழணும் அப்படின்னா.
டெய்லி நீ சாப்பாடு எரிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா உனக்கு ஃபிட்டா இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ நீங்க இப்போ எக்ஸசைஸ் அப்படிங்கிற போது தான் ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகுது. எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்றீங்களா ப்ரோ? சின்ன ஒரு நான் பண்ணிதானே நைட்ல இருந்தே பண்ணிதானே இருக்கேன். ஓகே ப்ரோ. அதான் நீங்க ஸ்டார்டிங் சேனல்ல வந்து ட்ரக்கிஸ் சேனல்ல வந்து போட்ட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி எல்லாம் போடுவீங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் டாபிக் எல்லாம் எடுத்து போடல, அது என்ன ரீசன் ப்ரோ? ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் தான் காரணம், ஒன்றும் இல்லை. இப்போ என்னால் எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு, அதான் உண்மை அப்பட்டமா. இப்போ நான் வந்து வீடியோஸ் வந்து டெய்லி என்னாலையும் போட முடியும், பட் ஆனால் என்ன விஷயம்னா எனக்கு கிளாஸ் இருக்கு, 4 hours டெய்லி இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா. அதில் ஏதாவது அசைன்மெண்ட் இருக்கும், அதுலேயும் இப்போ டெஸ்ட் வைக்கிறாங்க, ரொம்ப ஒரு அங்கேயே கொடுமை பண்ணி. சரி இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இந்த இன்டர்வியூ ஏதாவது இப்ப ரீசெண்டா வந்துச்சுன்னா கூட என்னோட யூடியூப் சேனல் சொல்ல நினைக்கிறேன். இன்டர்வியூ வந்து இப்ப சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்துச்சு, அதுக்கு நான் வந்து ரெசியூம் ரெடி பண்ணணும். சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகல, என்ன பண்ணுவேன் நீ? 3 மணிக்குள்ள அனுப்பணும், எனக்கு 10 மணிக்கு தான் தெரியும். கடைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணோம்ல எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, என் ரெசியூம் நான் ப்ரிப்பேரே பண்ணல, அதை போய் பண்ணிட்டு இதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் எல்லாத்துலயுமே சேமா இருக்கும். அதாவது நீ கரெக்டான பேர் கொடுத்துதான் இது பண்ண முடியும். எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இருக்கு போல. அப்புறம் வந்து ரயில்வேலயும் எல்லா எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு, பட் ஆனா தெரியாது. இப்ப என் காலேஜ்ல ட்ரக் இன்ஸ்பெக்டர் பத்தியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதாவது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் கூட சொல்லாம இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நாமளே சர்ச் பண்ணி நாமளே இது பண்ணி, ஆக்சுவலா நைப்பர் எல்லாம் போனோம் அப்படின்னா வேற லெவல் பண்ணலாம். அதை பத்தி ஒரு நாலேஜ் யாரும் டீச் பண்ண மாட்டேங்கிற, நாமளே போய் சர்ச் பண்ணி. இப்ப நான் சர்ச் பண்ண அப்படின்னா நான் போட்டுருவேன், எல்லாரும் வந்துடலாம் இல்ல, கண்டிப்பா நான் போடுவேன். நைப்பர் பத்தி, அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் பத்தி, ட்ரக் இன்ஸ்பெக்டர் பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க அப்பா, பட் ஆனா அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல வந்து தயங்குறாங்க, ஏன்னு தெரியல. அப்புறம் இவ்வளவு அலோவபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அது மாதிரி கமிட்டிஸ்ல போனா அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரீசெண்டா, அதான் தெரியும். ஸோ இந்த இந்த அளவுக்கு தான் கவர்மெண்ட்ல தெரியும், பட் ஆனா நம்மளுக்கு வந்து என்டர்பிரினர் ஆகுங்க அப்படின்ற மாதிரி தான் மோட்டிவ் பண்ணி எல்லாம் சொல்றாங்க. அதாவது சுயமா தொழில் கடை தொடங்கிக்கோ, அதுதான் பெஸ்ட். ஏன்னா இப்போ நீ ஒரு ஜாபுக்கு போறேன்னு வச்சுக்கோ, ஒரு 2 வருஷத்துக்கு உனக்கு பாண்ட் அடிச்சிருவோம். ஸோ பாண்ட்னா 2 வருஷத்துக்கு அங்கதான் நீ வேலை செஞ்சாகும். இந்த 4 லட்சம் ரூபாய் இல்ல 2 லட்சம் ரூபாய் இயர்லி 2 லேக்ஸ் 2.5 அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு நீ அதை வாங்கிட்டு நீ அப்படியே சைலண்ட் ஆயிடுவோம், அது உனக்கு போதுமானதாயிரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் சொல்றது வந்து ஏதாச்சும் ஒன்று கத்துக்கிட்டு அதுல இருந்து அதை பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்கல்ல. ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு ரொம்ப கம்மி, பிளஸ் வந்து தெரியல நமக்கு, எனக்கும் தெரியல, சில தெரியுது, இப்பதான் தெரிய வந்து இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் டீப்பா சர்ச் பண்ணேன் அப்படின்னா நான் சொல்றேன் ஓகேவா. ஃபியூச்சர்ல ஃபைனல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, படிக்கிறாங்க இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியுமா, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
அதாவது உனக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கு, அதாவது வீட்டுல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீ ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிசினஸ்ல இறங்குறியா? அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு மிடில் கிளாஸ்ல நம்ம இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதனாலும் பண்ண முடியும். ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது கைடன்ஸ் வச்சு நம்ம போயிடலாம். இப்ப என்னோட சேனல் வராங்க, உன்னோட சேனல் வராங்க அப்படின்னா ஒரு பி ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவர்வியூல ஃபுல்லாவே கிடைச்சிடும் நம்ம ரெண்டு பேர் சேனல் பார்த்தாங்க அப்படின்னா. பட் இது வியூ இல்ல, இது பாக்காதவங்க புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்கா இருக்கும். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கேட்பாங்க. சோ அதனால ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துடலாம். பினான்சியலாவும் நம்ம புதுசாங்கா இருக்கும். அப்படி இருந்தா ஆமா, இப்ப நான் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன் ஓகேவா. இப்ப என்னோட பையனை வந்து நான் மெடிக்கல் பி ஃபார்மசி படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்தே சம்பாதிப்பா தானே நல்லா. நான் இன்னொரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். சரி பரவாயில்ல நல்ல பையன், ஒரு 4 வருஷமா நம்ம கடையில வேலை செய்யறோம், சரி நம்ம ஒரு தனியா பிரான்ச் ஓபன் பண்ணுவோம் இயர் வச்சு, சரி அதுல இருந்து ஒரு அமௌண்ட் இவரு தரட்டும் அப்படி. அது அதுக்கு நீ 4 வருஷம் கடையில வேலை செய்யணும் ஒரே கடையில. சோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதை மாதிரி நீ வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவர் மூலியமா நீ வரலாம். அதே மாதிரி ஒரு ஒரு ஃபீல்ட்ல சேஞ்ச் ரெப்பு அது மாதிரிலாம் நீ பண்ணலாம். பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆக முடியும். அதாவது ஏன் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த ஃபீல்ட்ல பண்ணலாம். பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஒரு 2 மந்த்ஸ் பேக் ஓகேவா. அப்ப இந்த சேஞ்ச் ரெப்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வெளில நிப்பாங்க டாக்டர் மீட் பண்றதுக்கு. அப்ப வந்து அப்பாக்ஸ் நினைக்கிறேன், அப்பாக்ஸால ரெடியான்னு தெரியல, சரியா பேர் ஞாபகம் இல்ல. சோ அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு வந்து அவர் வந்து ஆர்ட் ஸ்கூல் தான் ஓகே, 40,000 வாங்குறாரு. சேல்ஸ் ரெப்பா இருக்கு, ஆர்ட் ஸ்கூல் படிச்சுட்டு 40,000 வாங்குறாரு. அவருக்கு நான் நாலேஜ் இருக்கு இல்லைன்னா சொல்லல, சொல்றேன் ஓகேவா. அந்த அவர் வந்து அந்த அதர் ஃபீல்ட்ல இருந்து வந்துட்டு நம்ம இதுல வந்து சேல்ஸ் ரெப்ல வந்து இருக்காரு அப்படின்னா நம்மளால முடியாதான் அப்படின்ற. ஓகே ப்ரோ, அதுக்கு ஆர்ட்ஸ் குரூப் தான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தனா 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கு. ஓ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனால ஃபர்ஸ்ட் இயர் நம்ம இத தர மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீ போனா அப்படினா ஒரு 18 15 10 அது மாதிரி இருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வர அப்போ ஒரு ஃபீஸா இருக்கும், உன் காலேஜ்ல ஒரு ஃபீஸா இருக்கும், அதை விட டவுன்ல இருக்க காலேஜ்ல ஒரு ஃபீஸா இருக்கும்ல, அத மாதிரி எக்ஸாம் கண்டிப்பா ப்ரோ. சோ நீங்க எனக்கு தெரிஞ்சுக்கான இருக்காது. ஒரு ஹாஸ்பிடல் இருந்தாதான் இந்த அளவுக்கு இருக்கும். நான் வந்து என்ன கத்துக்கணும், அதாவது நம்ம இப்போ ஒரு ஏதாவது ஒரு கடைக்கு இல்ல ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்ய மளிகை கடை போறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து அங்க மென்டலா வந்து ஸ்டேபிளா இருக்கால தோரம் பருப்புக்கு நீ கடலை பருப்பு எடுத்து கொடுத்தா கூட அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. பட் ஆனா ட்ரக் அப்படின்றது வந்து நாம எடுத்து கொடுக்கறது, சொன்னாலும் நம்ம வந்து மைண்ட் வந்து அங்க வந்து ஸ்டேபிளா இருக்கணும். சரி, இந்த மாத்துக்கு பதில் இதை மாத்தி கொடுப்போம் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா உன் ஜாலி முடிஞ்சிருக்கு. மைண்ட் வந்து ஸ்டேபிளா வச்சுக்கணும், பிளஸ் வந்து பிரசன்ட் மைண்ட் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப பெரிய பாயிண்ட் அப்படின்னா இதான் ஒண்ணு. இது வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஏனோ தானோன்னு போய் மெடிக்கல் ஷாப்ல வேலை செய்வாங்க, அப்படி இல்லைன்னா ஏனோ தானோன்னு இருப்பாங்க.
அவங்களுக்காக சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இந்த ஃபார்மசி ஃபீல்டில் வந்து அதிகமாக நாலேஜ் இருந்தால் வந்து நல்ல ஒரு ஒரு ஃபியூச்சர் இருக்கு ப்ரோ, அப்படிதான் ப்ரோ? இப்போ இந்த ஃபார்மசியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில், அப்புறம் வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு இந்த ஃபார்மசி அப்படின்னா, அதை ஒரு ஸ்கோப் இருக்குல்ல ப்ரோ, அதை பத்தி கேட்குறேன். அதாவது நம்ம முதல் சொன்ன மாதிரி ஏனோ தானே படிச்சுட்டு போகாம ஃபார்மசி அப்ளை பண்ணி படிக்கிறவங்களுக்கு அதிகமான எனக்கு தெரியல இருக்கியா, வரணும்னு நினைச்சா பண்ணலாம். அப்புறம் நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் வச்சனா நான் வந்து அவருக்கு வந்து கால் பண்ணியோ இல்ல பிக்ஸ் எடுத்தோ அது மாதிரிலாம் கொஞ்சம் டவுட்ஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, எதாவது கிராஸ் செக் பண்ணிக்கணும்ல. ஸோ அவர் இப்ப சும்மா எங்கேயாவது வெளில போறோம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அது மாதிரி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அங்கிருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாம டைமிங் வந்து சத்தியமா செட் ஆகாது. ஒரு நல்லா இருந்தீங்கன்னா செட் ஆகாது. ஏன் அப்படின்னா உனக்கு வந்து டைமிங் வந்து 5 to 10 வரைக்கும் சொல்லுவாங்க. ஓ 5 to 10 நீ காலேஜ் விட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பி போற மாதிரி இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது, ஃப்ரெஷ்ஷாக கூட முடியாது. அப்படியே கிளம்பி போயிட்டு அங்க ஒரு நீ போறியா போற அளவுக்கு போயிட்டு நீ உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தான் உட்கார மாதிரி இருக்கும். பட் ஆனா ஒரு 2 ஹவர் போயிடும். அப்புறம் 7 மணில இருந்து கள்ள கட்ட ஆரம்பிச்சிடும். அவனுக்கு சேல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே ப்ரோ, அதான் நம்ம சேனல்ல லாஸ்டா கேட்ட ஒரு விஷயம் அதான். நம்ம சேனல் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணி அதை ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு டைமிங் வந்து இருக்காது படிக்கிறதுக்கு, ரெக்கார்ட் எழுதுக்கு, அப்ளேஷன் பண்ண சாரி அப்சர்வேஷன் பண்ணுறது டைமிங் இருக்காது சொல்லியிருந்தேன். அதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, கரெக்ட் தான். ஓகே ப்ரோ, அதாவது இப்ப நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா டைமிங்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னேன் ப்ரோ உங்கள்கிட்ட. அதான் ப்ரோ மெயின் ரீசன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேலரி எதிர்பார்க்காம வெறும் ஒரு 3 இயர்ஸ் 2 ஹவர்ஸ் வந்து நான் டெய்லி கன்சிஸ்டன்சியா வரேன் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அதுவும் ஒண்ணு இருக்கு. நீ எனக்கு சேலரி கவுண்டா போதும்பா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஓகே ப்ரோ, சோ லைவ் எட் பண்ணிக்கலாமா என்ன பேசலாம் ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். உங்க சேனல் நேம் என்ன ப்ரோ சொல்லுங்க? டக்கிஸ் டக்கிஸ். ஓகே ப்ரோ, இல்ல நிறைய பேர் இப்போ கமெண்ட்ல கேட்டிருக்காங்க உங்க சேனல் நேம் என்ன அப்படின்னு, கொடுத்தீங்க. So again, I'm very happy that we can do this. Okay, bro. So thank you for coming and give your wonderful information to us. Okay, bro. Thank you. Very nice, Thambi. Okay, bro. No, bro. First, we started the first time. We started the knowledge gain. So, if you know the other things, you know the other things, So, that's the thing. பிகாஸ் இந்த ஒரு ஃபீல்டுல வந்து நம்ம எவ்வளவு நாலேஜபிளா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து க்ரோத் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நான் திங்க் பண்றேன், ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் திங்க் பண்றாங்க. ஸோ அதனால எங்களுக்கு தெரியாத பல விஷயம் உங்களுக்கு தெரியும் சொல்லி நம்பணும், அது வந்து உண்மைதான் போச்சு. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் வந்து மெயினா வந்து நாங்க லைவ் போட்டது. இது யாருக்கு வேணாலும் பாசிட்டிவா இருக்கலாம் ப்ரோ, எங்களுக்கா இருக்கலாம், நம்பளுக்கா இருக்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கலாம். ஓகே, எனிவேஸ் இந்த லைவ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவ் பண்றேன் ஒருத்தர் வந்து, அதுவும் நம்ம சீனியரை லைவ் பண்றேன், ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்றேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு.
ஓகே ப்ரோ, தேங்க் யூ ஃபார் கமிங். ஓகே, ஸோ உங்களோட அவ்வளோ பெரிய நடுவிலையும் நீங்கள் வந்து லைவ் வந்து வந்தீங்கல்ல, ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஓகே ப்ரோ, லைவ் வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ ப்ரோ, பை மச், பை பை.